நிகழ்தகவு ஆங்கிலத்தில் வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா தான் அது நிகழ்தகவு. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அதுக்கு பேர் தான் நிகழ்தகவு. இந்த வாய்ப்பாடுக்கு இப்பெல்லாம் நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம், கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிங்க போதும். இதில் நாலு விஷயத்தில் சீட்டுக்கட்டு, பகடக்காய், நாணயம், ஆண்டுகள் இதெல்லாம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சீட்டுக்கட்டு புரிஞ்சுக்கோ சரியா. சீட்டுக்கட்டில் மொத்தம் எத்தனை சீட் இருக்கும்? 52. ஒரு ஒரு சீட்டுக்கட்டு எடுத்தீங்கனாக்கா 52, அந்த ஜோக்கர் எத்தனை இருக்கும்? அதிகமாக இருக்கும், 4 இருக்குமா? ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்குவீங்க, ஆனால் 4 இருக்கும், ரெண்டோ 4 இருக்கும். சரி அதை விட்டுருங்க, அது இல்லாமல் ஜோக்கர் இல்லாமல் மொத்தம் 52 சீட் சரியா. ஸ்பேர்டு அப்படிம்பாங்க, ஹார்ட்டு, டைமண்டு, கிளவரு, ஸ்பேர்டு, இந்த மாதிரி மொத்தம் 4 இருக்கும் ஷேப்பு. இதெல்லாம் எழுதாதீங்க, சும்மா எடுத்தவொடனே போய் எழுதாதீங்க, கவனிங்க கவனிங்க ஃபஸ்ட்டு. அது ஸ்கூல்லேருந்து அது டீச்சருங்க பண்ணுற வேலை சரியா. இது பாரு, இது ஒரு டிசைனு, இது ஒரு டிசைன், இது டைமண்டு, இது ஹார்ட்டு, இதுதான் கிளவரு, இதுதான் ஸ்பேடு. இது ஸ்பேடா? இந்த ஸ்பேடும் கிளவர் இதுதானே கிளவரு. இது ரெண்டும் கவனிங்க, மொத்தம் 4 சிம்பிள் இருக்கும். இதில் ஸ்பேடும் கிளவரும் கருப்பு கலரில் தான் இருக்கும், டைமண்டும் ஹார்ட்டும் சிவப்பு கலரில் தான் இருக்கும் சரியா. இந்த ஒவ்வொரு டிசைன்லையும் 12 12 எத்தனை சீட் இருக்கும்? 13 13 சீட் இருக்கும். ஸ்பேரில் 13, லெவரில் 13, டைமண்டில் 13, ஹார்ட்டில் 13 சரியா. சரி, ரெட் கலரில் மொத்தம் எத்தனை சீட் இருக்கும்? 26, 2 13. எப்படி சீட்டு விளையாடுவியா இல்லையா? தெரியாதா? போய் சொல்லாத. கிராமத்துலலாம் சீட்டு கோழி கோழி குண்டுலாம் விளாட்றதுலாம் போச்சுன்னு நினைக்கிறேன். விளாட்றாங்களா கிராமத்தில்? ஆ அப்படியா, கோழி குண்டா? அது நாங்களே சின்ன வயசில் நாங்களே கட்டி விளையாடிருக்கோம், எங்கள் காலத்துலேயே சொல்கிறேன். அப்புறம் வேற என்ன விளையாடுவாருங்க? தாயம், தாயம் கொடுத்துருக்கு, மல்லாங்குழி, நல்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒண்டி விளையாடுறது, சரி ரைட். அதெல்லாம் நம்ம கேம்லாம் அவுட்டு, எல்லாம் இங்கிலீஷ்காரன் கேமாக போயிடுச்சு. ஸ்கேட்டிங் போகிறானுங்க. சரி, இப்போ ஒவ்வொரு டிசைன்லையும் 13 13 இருக்கும். அப்போ கருப்பு கலர் சீட்டுன்னு கேட்டாக்க எத்தனை இருக்கும்? 13. 2 13 கருப்பு கலரு, 26. சிவப்பு கலர் சீட்டு, 26 ஓகேவா. சரி, 13 சீட்டு என்ன சார் அப்படின்னாக்கா ஏ, அதான் முதல் சீட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றுன்னு இருக்காது, ஒன்று தான் ஏ. அப்புறம் 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கும், கரெக்டு தானே? 10 வரைக்கும் இருக்கும் தானே? ஆமாம், நல்லா விளையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 10 வரைக்கும் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஜேனு, ஜாக்கியா? ஆமாம், அதுதான் 11 வச்சுக்கோங்க. குயின் 12, கிங்கு 13. அப்போ மொத்தம் எத்தனை? 13 சீட்டு, மொத்தம் 13 சீட்டு. அப்போ ஒவ்வொன்றிலையும் 13 13 சீட்டு. அப்போ ஸ்பேரில் எத்தனை சீட் இருக்கும்? ஸ்பேரில் பிரேம் சொல்லுங்க, அங்க பாக்காதீங்க, இப்ப சொல்லி கொடுத்தத சொல்லுங்க. ஸ்பேர்ல எத்தனை இருக்கும்? 13. ஹார்ட்ல எத்தனை இருக்கும்? 13. டைமண்ட்ல 13. இது பேர் என்ன? கிளவர். கிளவர்ல 13. ஏ எத்தனை இருக்கும்? மொத்தம் 4 இருக்கும்.
ஏழு நாலு. ஒன்றுல ஒன்று இருக்குமா? ஒன்று சீட்டே கிடையாது. ரெண்டில் நாலு, குயினில் நாலு, ஒவ்வொன்றிலையும் நாலு நாலு. புரிஞ்சா இதான் கேம், அவ்வளோதான். அதை வச்சு தான் ஆன்சர் பண்ணணும். இதுவும் எது நிகழ்தகவும் பின்னந்தான், சாட்சாத் பின்னந்தான். மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்கோ அதை கீழே எழுதணும். எத்தனை வாய்ப்பு அவன் கேட்குறானோ அதை மேலே எழுதணும். அப்புறம் பெரிய பின்னமாக இருந்தால் என்ன பண்ணணும், சுருக்கி எழுதுது. பெரிய நம்பராக இருந்தால் அதே வேல்யூ இருக்க முடியும், சின்ன பின்னம் கிடைக்கும். ஏதோ ஒரு நம்பரால் ரெண்டு மேலையும் கீழே வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், இதே வேல்யூ இருக்க முடியும், சின்னதே கிடைக்கும். நிகழ்தகவு தான் என்னது, சரி பின்னந்தான் ரேஷியோ. ரேஷியோ அதாவது என்னது, ரேஷியோனா விகிதம். விகிதம் விகிதம்னா எது, நிகழ்தகவும். வேற வேற ஆங்கிள் யூஸ் பண்ணுவோம். சரி அடுத்து பகடைக்காயா அப்புறம் பேசுவோம். அப்புறம் பேசுவோம். இப்போ எழுதுங்க, ஏதாவது எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் இருக்கா? எக்ஸாம்பிள் தானே இது. இந்த ஃபார்முலாலாம் பார்த்து பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஐம்பத்தி ரெண்டு சீட்டு கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு ராஜாவா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? ராஜா எத்தனை ராஜா இருக்கும்? நாலு ராஜா. மொத்த சீட்டு எவ்வளவு? ஐம்பத்தி ரெண்டு. நாலு பை ஐம்பத்தி ரெண்டு. புரிஞ்சு வேலை மேல இங்கிலீஷ் ஒரே நம்பரால டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணலாமா இல்லையா? கவனிங்க, எப்படி பண்ணலாம்? எதால டிவைட் பண்ணலாம்? ரெண்டால. ரெட்டப்பட்ட நம்பர் தானே, ரெண்டால டிவைட். ரெண்டு ரெண்டு நாலு, இது இருபத்தாறு. அப்படியே பாதி, ரெண்டால டிவைட் பண்ணா பாதி. ஒன்று பதிமூணு, ரெண்டால டிவைட் பண்ணலாம்ல, பதிமூணு. ஒன்று பை பதிமூணு, அவ்வளோதான் நிகழ்ந்தது. அதுக்கு என்ன சார் அர்த்தம்? நம்ம பதிமூணு தடவை எடுத்தோம்னாக்கா ஒரு சீட்டு ராஜா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதிமூணு சீட்டு எடுத்தோம்னாக்கா ஒரு சீட்டு ராஜா வர்றதுக்கு வாய்ப்பு. அவ்வளோதான். கீழே என்ன எழுதுறீங்க, மொத்த வாய்ப்பு. மேலே என்ன எழுதுறீங்க, ஆக்சுவலாக எவ்வளோ வரும். ரெண்டையும் டிவைட் பண்ணி ஒரே நம்பரால் டிவைட் பண்ணி போட்டோம்னா நம்ம புரிஞ்சிருச்சா? என்னம்மா ஜெயா போய் என்ன என்ன புரியல இதில்? ஆ அப்புறம் ஃபார்முலாவும் நான் ஃபார்முலா வச்சு எங்கேயா சொல்லி கொடுத்துருக்கேண்ணா? கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா அதான் சொன்னேன். ஃபார்முலாங்கிறது புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க, ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான மேப்பு மாதிரி. ஒரு ஊருக்கு புதுசாக போகிறீங்க, ரெண்டு மூணு வருஷம் அங்கேயே இருக்கீங்க, டெய்லி மேப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவான், நம்ம பாடலாம். நீங்கள் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுவே நீங்கள் எதாவது யோசிச்சுட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அதுதான் புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சிக்கிற திறன் வேணும் உங்களுக்கு இருக்கு, அதை கெடுத்துட்டானுங்க. எதுக்கு? அடிமையா இருக்கணுங்கிறதுக்காக, அவனை கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்காக. சரியா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பே கேள்வி கேட்கணும். நேற்று தான் அம்பேத்கர் சொன்னார்னு ஏதோ பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். கல்விங்கிறது அவனுக்கு அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கோ கற்றுக் கொடுக்கறதோ அல்லது வார்த்தையை மனப்பாடம் பண்றதோ செய்யல கல்வி கிடையாது. அவனை புரிஞ்சிக்க வச்சுட்டு கேள்வி கேட்கறது. புரிஞ்சாதான் கேள்வி வரும், புரிய ட்ரை பண்ணால் கேள்வியே வரும். எல்லா குழந்தையும் பாருங்க, கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட. குழந்தைய சொல்லிக் கொடுங்க, வண்ணமா பண்ணுங்க. உங்க குழந்த ஏதாவது இது மரமா மரமா அப்படின்னா கேக்குதா? சாப்பாடுனா சாப்பாடா? என்ன சாப்பாடுன்னா இதை ஏன் சாப்பிடணும்? அதே மாதிரிதான் நீங்களும் இருந்தீர்கள். கேள்வி கேட்க அதிக பிரச்சனை அப்படின்னு தலையில கொட்டு வச்சு அதை ஆஃப் பண்ணிடுறோம். அது நம்ம அப்பா அம்மாவா இருப்பாங்க, கூட இருக்கிறவங்கள டீச்சர் யாரோ இருப்பாங்க. கல்வி கத்துக்கிறதுக்கான இடம் தான் இது. நேற்று ஒருத்தர் கேட்டாரு கிரவுண்ட்ல விளாண்டுருந்தேன், சார் இப்ப எஜுகேஷன்லாம் எப்படி போகுது அப்படின்னு. சொன்னா வார்த்தையை மனப்பாடம் பண்றாங்க, சிந்தனை திறனே இல்ல. தெரியா அவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர். வலதுசாரி என்ன தெரியுமா, ஆர்எஸ்எஸ் குரூப் மாதிரி.
அதை உங்களை கெடுத்துட்டானு உங்க சிந்தனை தரணி. அதனால கேள்வி கேளுங்க, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. சார் அப்போ ஏடிஎம்கே சார், ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி தான் ஏடிஎம்கே. எம்ஜிஆர் காலத்திலருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பா அம்மாலாம் எம்ஜிஆர் ஃபேனாக இருக்கலாம், அதுதான் உண்மை. அவர் ஏன்டா கட்சி ஆரம்பிச்சார்னு போய் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய பேர் எப்படி எடப்பாடியும் இன்னும் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக, அதே மாதிரி தான் அவர் அவருடைய சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் கட்சியை உருவாக்கியிருக்கார். அது இன்னைக்கு வரையும் தொடருது. என்ன கார்த்திகேயன், உண்மையான வரலாறு தெரியுமா? அன்னையிலேருந்து அவங்க அந்த வலதுசாரி சிந்தனையால் காங்கிரஸ் தான் உடைச்சது. அதனால் காங்கிரஸே பாதி ஆர்எஸ்எஸ் தான். ஆமாம், மற்றவங்க யாரெல்லாம் எல்லாரும் சமந்து தான் அவன் இடதுசாரி. சரியா, வலதுன்னா கரெக்டுன்னு நினச்சிக்காதீங்க, அதுதான் ஒன்னான பொறை அயோக்கியம். அவனுங்க ஒருத்தர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்கிறது, பணம் இருக்கிறவனுக்கு மட்டும் சப்போர்ட் போகணும், மற்றவன் எனக்கு அடிமையாடுறான்னு சொன்னால் தான் வலதுசாரி. எல்லாரும் சமன்னு சொல்கிறவங்க அவங்க தான் இடதுசாரி. எல்லாரும் சமன், அதுவும் சொல்கிறேன், அதுலேயே பதில் இருக்குது, எல்லாரும் சமன்னு சொல்கிறேன். அதோட விளைவு தான் தமிழ்நாட்டில் எஃபெக்ட் பாருங்க. சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து வட இந்தியாவில் இன்னும் அப்படியே தான் இருக்குது. சுதந்திரம் அடையும் பொழுது நம்ம தமிழ்நாடு இந்திய மாநிலங்களில் கடைசி ரெண்டு இடத்துல இருந்தது. 68 வரைக்குமே அதே, 68க்கு அப்புறம் தான் அந்த மாற்றம். 68 என்ன நடந்துச்சு? அப்போ தான் டிஎம்கே ஆட்சி வந்தது. சரியா, அப்போ தான் ஆட்சிக்கு வந்த காலம். சரி, அதெல்லாம் பார்ப்போம், அதில் தெரிஞ்சுக்கணும். உண்மையான வரலாறு தெரிஞ்சு, நான் அரசியல்வாதி கிடையாது சொல்கிறேன். ஓட்டு இப்போ ஓட்டர் ஐடிக்குள்ளே இல்லைன்ட்டே, இப்போ ஓட்டு போட மாட்டேன், எதுவும் போடுறதில்லை, போட்டிருக்கேன் ஆனால் இப்போல்லாம் போடுறது இல்லை, ஓட்டர் ஐடி கூட இல்லை. உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கணும். ஆ கேளுங்க, அடுத்தது சரி அடுத்து போகலாமா? அதனால் சிந்தனையெல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, கெடுத்து விட்டானுங்க, சிந்திக்கவே விடக்கூடாது. அதனால் மாறுங்க, தயவுசெய்து கொஸ்டின் கேளுங்க. அது நடக்கு முடக்க கேட்கக்கூடாது, கேட்குறேன்ட்டு கேட்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதான்னு கே, உங்களுக்குள்ளேயே கேளுங்க. புரியாத பட்சத்தை என்கிட்ட வந்து கேளுங்க. 52 சீட்டுகள் உள்ள சீட்டுக்கு கீழ் எடுக்கப்படும் சீட்டு ஸ்பேர்டு. ஸ்பேர்ட்னா எத்தனை இருக்கு மொத்தம்? 13/52 டிவைட் பண்ணலாமா? எதால டிவைட் பண்ணலாம்? 52 டிவைட் பண்ணுவோம். 52 சரியா போச்சு. எதால டிவைட் பண்ணலாம்? 1 13 13 4 13 52 1/4. அப்ப என்ன அர்த்தம்? 4 சீட்டு எடுத்தோம்னா ஒரு சீட்டு ஸ்பேடா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிச்சம் 3 என்னமா இருக்கும்? டைமண்டா இருக்கலாம், ஆட்டினா இருக்கலாம், அப்புறம் கிளவரா இருக்கலாம், இருக்கலாம், அவ்வளவுதான். கட்டாயம் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்பட்டா, பகடக்காய், பகடக்காய்னா எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம். முதல் பக்கம் 1, ரெண்டாவது பக்கம் 2, மூணாவது பக்கம் 3, நாலாவது பக்கம் 4, அஞ்சாவது பக்கம் 5, ஆறாவது பக்கம் 6. சரியா, 4 ஒரு பகடைய ஒரு தடவை உருட்டுறாங்க. கவனி, ஒரு பகடைய ஒரு தடவை உருட்டினாக்கா 4 விழுகிறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு? மொத்த வாய்ப்பு எத்தனை? 6. 6 ஏதாவது ஒன்று தானே விழுகும். மொத்த வாய்ப்பு கீழே ஜெயிச்சு 4 விழுகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு? 1. அப்போ 1/6. நோ ஃபார்முலா, அந்த ஃபார்முலா ஒன்றுமே வச்சுக்கோங்க. ஃபார்முலா பார்த்து பயப்படுவாது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவ்வளோதான். வாய்ப்பு 2 தடவை விழுகிறோம். 2 தடவை, 2 தடவைனா என்ன அர்த்தம்? 2 தடவை உருட்டுறோம். அப்போ என்ன ஆகும்? 2 தடவை 6ல மொத்த வாய்ப்பு எவ்வளவு? 2 தடவை மொத்த வாய்ப்பு 1/5. இல்லைம்மா, சரி அது கொஸ்டின் வரப்ப நான் சொல்கிறேன். ஒரு இரட்டைப்படை எண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்தது அங்கே கொஸ்டின் வர்றதை வச்சு நான் சொல்லிடுறேன். ஒரு இரட்டைப்படை எண், எத்தனை இரட்டைப்படை எண் இருக்கு 6ல? மொத்த வாய்ப்பு எத்தனை? ஒரு பகடை உருட்டினீங்கன்னா 6 மொத்த வாய்ப்பு.
ஆறுல மொத்தம் எத்தனை இரட்டை படை எண் இருக்கு? மூணு. எதாவது ரெண்டு நாலு ஆறு அடிச்சோம்னா எவ்வளவு? ஒன் பை டூ. ப்ரேம் என்ன படிச்சிருக்கீங்க? பிபிஎ. சரி, அடுத்தது ஒரு சீரான நாயனம் இரண்டு முறை சொல்றாங்க. ஒரு சீரான நாயனம் இரண்டு முறை அல்லது ரெண்டு நாணயத்தை ஒரு முறை சுற்றுறாங்க. ரெண்டு நாணயத்தை ஒரு முறை சொல்றது அல்லது ஒரு சீரான நாணயம் இரண்டு முறை. அப்ப எத்தனை மொத்த வாய்ப்பு எவ்வளவு சார்? ரெண்டு ஒன்று தான், ரெண்டு நாணயம் சுண்டி விடுறேன். சரியா? சரி, ரெண்டுலையுமே எட்டு விழுகலாம். கரெக்டா? அடுத்தது ரெண்டுலையுமே என்ன பண்ணலாம்? டெய்லி விழுகலாம். கரெக்டா? ஒன்றுல லெஃப்ட் சைடு உள்ளதில் எட்டு, ரைட் சைடில் உள்ளது டெய்லு. லெஃப்ட் சைடில் உள்ளது டெய்லு, ரைட் சைடில் உள்ளது எட்டு. இப்படி நாலு வாய்ப்பு. கேள்வி என்ன சார்? இரு தலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ரெண்டுமே எட்டா இருக்கும். எத்தனை வாய்ப்பு இருக்கு? ஒன்று. இதே இதில் இரண்டு ஒரே மாதிரி விழுவதற்கான வாய்ப்பு ரெண்டு. ரெண்டு எட்டு எட்டு விழுகலாம், டெய்ல் டெய்ல் விழுகலாம். சரியா? அப்ப ரெண்டு பை நாலு அடிச்சீங்கன்னா ஒன்று பை ரெண்டு. கேள்வியை புரிஞ்சு ஆன்சர் பண்ணுவோம். சமவாப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் லீப் ஆண்டில் கேலண்டர் பார்த்துட்டா அப்பதான் இது புரியும். புரியாது. லீப் ஆண்டில் 53 வெள்ளிக்கிழமைகள் இருப்பதற்கான நிகழ்வு. மொத்தம் எத்தனை வாரம்? 52 வாரம் பிளஸ் எத்தனை நாள் இருக்கும்? பிளஸ் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள். லீப் ஆண்டில் லீப் ஆண்டு அர்த்தம் ரெண்டு நாள் மிச்சம். லீப் ஆண்டுன்னு சொல்லிட்டேன். அப்ப எவ்வளவு? 52 பிளஸ் ரெண்டு நாள் வரும். 52 பிளஸ் ரெண்டு நாள் வரும். கேலண்டர் வந்தாதான் அது புரியும், எல்லாம் புரியாது. சரியா? பாருங்க, முதல் மொத்த வாய்ப்பு என்னன்னு சொல்றான். மொத்த வாய்ப்பு எஸ்னா மொத்த வாய்ப்பு தானே. எங்க பாருங்க, கடைசி ரெண்டு நாள் தானே நமக்கு வரும். அப்பா ஆ ரைட், 53 வெள்ளிக்கிழமை. அப்போ இதுக்குள்ள வந்துருச்சுன்னா 52 நாள் தான் வரும். கரெக்டா? இந்த ஏழு ஏழு நாளுக்குள்ள வந்தோன்னா 52 நாள் தான் வரும். இந்த ரெண்டு நாளுக்குள்ள வந்தாதான் அவன் 53வது வெள்ளிக்கிழமை வரும். ஓகேவா? வருடத்தின் முதல் நாள் ஞாயிறாக இருந்தால் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து வரும். வருடத்தின் முதல் நாள் ஞாயிறாக இருந்தால் கடைசி நாள் என்னவா இருக்கும்? கடைசி நாள் லீப் இயர்ல. வருடத்தின் முதல் நாள் ஞாயிறாக இருந்தால் கடைசி நாள் அதுக்கு அடுத்த நாள் தான் வரும். ஒன்று வந்தால்தான் அதே நாள். அப்போ முதல் நாள் ஞாயிறாக இருந்தால் கடைசி ரெண்டு நாள் ஞாயிறு திங்கள் வரும். புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி கடைசி முதல் நாள் திங்களாக இருந்தால், சரி, முதல் நாள் வருடத்தின் முதல் நாள் திங்களாக இருந்தால் கடைசி என்னது? திங்கள் செவ்வாய். அந்த திங்கக்கிழமை கடைசி நாளைக்கு முதல் நாள் ஆகும். லீப் இயர் தானே. முதல் நாள் செவ்வாயாக இருந்தால் கடைசி ரெண்டு நாள் செவ்வாய் வரும். முதல் நாள் புதனாக இருந்தால் கடைசி ரெண்டு நாள் புதன் வியாழன். வருடத்தின் முதல் நாள் வியாழனாக இருந்தால் கடைசி ரெண்டு நாள் வியாழன் வெள்ளியும். புரிஞ்சிருச்சா? லீப் இயர் அதெல்லாம் மனசில் வச்சிருக்கோம். முதல் நாள் வருடத்தின் முதல் நாள் வெள்ளியாக இருந்தால் கடைசி ரெண்டு நாள் ரெண்டு தான் மீதி வரும். அப்ப முதல் நாள் அடுத்த நாள் கடைசி நாள் முதல் நாள் வருடத்தின் முதல் நாள் சனியாக இருந்தால் கடைசி நாள் சனி ஞாயிறு. அது புரிஞ்சிருந்தால்தான் அது புரியும். அப்போ மொத்த வாய்ப்பு எத்தனை? ஒன்று ரெண்டு மூணு நாலு
ஆறு ஏழு மொத்த வாய்ப்புகள் இருக்கு. கேலண்டர் புரிஞ்சாதான் அது புரிய எல்லாம் புரியாது. சரி, கொஸ்டின் என்னது? 13 வெள்ளிக்கிழமை வரும். சரி, 53 53 வெள்ளிக்கிழமை, 53 வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு வாய்ப்பு என்னது? 1/2 2/7 ஆன்சர் எவ்வளவு? 2/7 சுருக்க முடியாது, அதை அப்படியே விட்டுறது. புரிஞ்சிருச்சா? யாருக்கு புரியல இன்னும் போய் சால்வ் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு. வேற அடுத்து என்ன பார்த்துருக்கீங்க? இப்போ பாருங்க, பயம் இல்லாமல் நான் சொல்கிறத செஞ்சுட்டே வந்தீங்கன்னாக்கா ஈஸியாக பாஸ் பண்ணிடுங்க. நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணோம், பயந்துக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு வேறு எதையோ படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா டைம்லாம் வேஸ்ட் ஆகும். நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவேன். நீங்கள் பண்ணீங்கன்னா ஆள் ஒர்க் போய் மாட்டிக்குவீங்க. அதேமாதிரி பக்கத்தில் யார் சொன்னாலும் கேட்காதீங்க, நீங்கள் படிங்க, நான் சொல்கிறத கேளுங்க, அதை மட்டும் பண்ணுங்க. அவங்க மட்டும் தான் பாஸ் ஆக முடியும். நீங்களாம் சேர்ந்து ஒரு இதாக பண்ணீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க கூட்டாஞ்சி ஒரு ஆக்கணும், அந்த கதை தான் பார்த்துக்கோங்க. சரியா? 3 மாதத்தில் எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான். 2 வருஷம் படித்து பாஸ் ஆகிறவங்களாம் இருக்காங்க. வருவான், சின்சியராக படிப்பான், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுவேன், டெஸ்ட் எழுதுனா போட்டுட்டு டவுட்டு வந்து கேட்பான். 3 மாதம் சரியா? கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பாஸ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வராமே ஒருத்தாங்க திருநெல்வேலியிலேருந்து படித்து உளவியல் மீடியம் மட்டும்தான் பார்த்தோம். நீங்கள் சொன்னீங்களா ஒரு புக்கெல்லாம் வச்சுருப்பீங்களே, அவனே பாஸ் ஆனதுக்கப்புறம் சீனியர், எனக்கு ஜூனியர் ஆக்சுவலாக காலேஜில், உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நான் அந்த புக்கை தூக்கி மூலையில் போட்டு பேசுங்க. 2 தான் தப்பு, முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உளவியில் 2 தான் சீனியர் தப்பாக அடிச்சாங்க. வேலைக்கு போயிட்டு படித்தான், அவனும் பாஸ். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்க, பயப்படாதீங்க. முதல்ல பயப்படக்கூடாது, பயப்படாமல் நான் சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டே இருங்க, அப்பப்போ அது வந்து ரெண்டு பேர் டவுட் வந்து கேளுங்க. ஆ,